ஸ்ரீ ஜெகநாததாசர் அருளிய ஸ்ரீ வரதேந்திர பஞ்சகம். சில சுவையான தகவல்கள். ரெய்ச்சூருக்கு அருகே 130 கிலோமீட்டர் தூரத்தில் லிங்கசுக்கூரு என்றொரு கிராமம். இந்த கிராமத்திலிருந்து சற்று தள்ளி கிருஷ்ணா நதி அகண்டு ஓடிக்கொண்டிருந்தது. மழை காலங்களில் வெள்ள பெருக்கெடுத்து ஓடும்போது மறுக்கரையில் உள்ள ஜமலாபுரம் செல்ல வேண்டுமென்றாலும் அவ்வளவு எளிதில் இயலாது. அந்த லிங்க சுக்கூரிலே ஷான்போகராக, அதாவது கணக்கு பிள்ளையாக, யோகீந்திரர் என்பார் இருந்தார். நல்ல ஆச்சாரசீலர், ஸ்ரீ ஜெகநாததாசரின் ஆத்ம சிஷ்யர். ரெய்ச்சூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதேசங்களில் கர்நாடக ஹரிதாசர்கள் வெகுவாக தோன்றியுள்ளது குறித்து முன்பே பார்த்தோமல்லவா. ஸ்ரீ ஹரிதாசர்கள் அருளிய உகாபோகங்கள் என்னும் தனி நூலையே வெளியிட்டுள்ளோம். அதில் உள்ள வரைபடத்தை பாருங்கள், பிரமிப்பு ஏற்படும். கன்னடத்தை தமிழ் எழுத்தில் தந்துள்ளோம். 4 முறை படியுங்கள். கன்னடம் தெரிந்தோரிடம் கேளுங்கள். எத்துணை எத்துணை செய்திகள் அதிலே. லிங்கசுகூரிலிருந்து கல்லூர் மாண்பிக்கெல்லாம் யோகீந்திரர் அடிக்கடி சென்று வருவார். ஷான்போகராக இருந்து கொண்டு தாச மார்க்கத்தில் அவர் காட்டிய ஈடுபாட்டை கண்டு அவருக்கு பிராணேசதாசர் என தீட்சை தந்து தன்னுடனேயே பல இடங்களுக்கும் அழைத்து சென்றார் ஸ்ரீ ஜெகநாததாசர். உடுப்பி உள்ளிட்ட பல்வேறு ஸ்தலங்களில் ஸ்ரீ ஜெகநாததாசர் நிகழ்த்திய மகிமைகளையெல்லாம் நேரில் கண்டவர் ஸ்ரீ பிராணேசதாசர். ஸ்ரீ புரந்தரதாசர், ஸ்ரீ விஜயதாசர் விஜயம் செய்த இடங்களுக்கெல்லாம் ஸ்ரீ ஜெகநாததாசர் பயணித்த போது பாண்டு மகாராஜாவின் அம்சமான ஸ்ரீ பிராணேசரும் உடன் சென்றார். அந்த வகையில் உடுப்பிக்கு ஸ்ரீ ஜெகநாததாசருடன் சென்று ஸ்ரீ கிருஷ்ணனை கண்ணாறு தரிசித்து அஷ்டமடாதிபதிகளிடமும் ஆசி பெற்று கீர்த்தனைகளை பாடி பாமரர் முதல் பீடாதிபதிகள் வரை ஸ்ரீ ஜெகநாததாசர் பெற்ற பாராட்டினை கண்டு மெய்மறந்தவர் பிராணேசதாசர். ஸ்ரீ ஜெகநாததாசர் கீர்த்தனைகளை பாடினால் அங்கஹீனம் உள்ளவனும் நடப்பான், ஊமையாக இருப்பவனும் பேசுவான் என்றெல்லாம் தேசம் முழுவதும் பரவியிருந்தது. 4 பேர் இதெல்லாம் சும்மா ஏமாற்று வேலை என்று எண்ணியதோடு நிற்காமல் ஜெகநாததாசரை பரீட்சிக்கவும் ஒரு காரியம் செய்தனர் உடுப்பியில். ஒரு நாள் ஸ்ரீ ஜெகநாததாசர் கிருதிகளை பாடுவதற்காக ஆரம்பிக்க இருந்தபோது அந்த 4 பேர் ஒருவனை முன் வரிசையில் அமர்த்தி வந்து தூரம் நின்று கொண்டிருந்தனர். ஸ்ரீ ஜெகநாததாசர் அவனை பார்த்து பாடுவதும் கையசைப்பதுமாக இருந்ததை பார்த்து அந்த 4வரும் தங்களுக்குள்ளே நையாண்டியாக நகைத்து கொண்டனர். பார்த்தாயா, ஸ்ரீ ஜெகநாததாசர் ஒரு போலி என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெட்ட வெளிச்சமாக போகிறது என பேசிக்கொண்டனர். ஸ்ரீ ஜெகநாததாசர் பாடி முடித்ததும் முன் வரிசையில் இருந்த அவனை குசலம் விசாரிக்க அவனும் பதிலளித்து கொண்டிருந்தான். இதை பார்த்த அந்த 4வரும் பிரமித்து போய் வாய் அடைத்து போய் என்னவென்று புரியாமல் தாம் காண்வது நிஜம்தானா என்று தெரியாமல் திகைத்தனர். தாசர் அவனுடன் இன்னமும் பேசி கொண்டிருந்தார். உடனே அந்த 4வரும் விரைந்தோடி வந்து ஸ்ரீ ஜெகநாததாசரின் கால்களில் வீழ்ந்து வணங்கினர். தாசர்வால், தாசர்வால், நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்களே, அவன் ஒரு ஊமை. உங்கள் கீர்த்தனைகளை கேட்டால் ஊமையும் பேசுவான் என சிலர் சொன்னதை நம்பாமல் இவனை வேண்டுமென்றே அமர வைத்தோம். எங்களால் நம்ப முடியவில்லை. இதோ இவன் சரளமாக பேசுகிறான் என்றெல்லாம் சொல்ல நினைத்தும் அந்த 4வருக்கும் பேசும் சக்தி போயிருந்தது. சைகையாலேயே எல்லாவற்றையும் சொல்லினர். ஸ்ரீ பிராணேசதாசர் அவர்களை பார்த்து என்ன ஏதென்று சைகையாலேயே விசாரிக்க அவர்கள் எழுதி காண்பித்தனர். ஸ்ரீ ஜெகநாததாசரும் பிராணேசதாசரிடம் சில உபாயங்களை கூறினார். அதை அவர்களிடம், பாருங்களப்பா, இது தாசரை அல்லாது ஸ்ரீ கிருஷ்ணனையே பரீட்சை செய்ததை போல் ஆயிற்று. நீங்கள் 4வரும் 1 வார காலம் மத்வ சரோவரத்தில் ஸ்நானம் செய்து ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம் செய்து பக்தர்கள் அமுதுண்ட இலைகளை எடுத்து போட்டு சேவை செய்யுங்கள். மீண்டும் பழைய நிலைக்கு வருவீர்கள். அந்தரங்க பக்தியோடு பகவான் மீது நம்பிக்கை வைத்து சேவை செய்யுங்கள். பலன் முழுமையாக கிடைக்கும். கனகதாசருக்காக பகவானே திரும்பவில்லையா? அதை போன்ற பக்தியுடன், ஆத்ம சுத்தியுடன் நாம் இருக்க வேண்டும் என்று பிராணேசதாசர் சொன்னபடி அந்த 4வரும் அவ்வாறே 1 வாரம் சேவை செய்து மீண்டும் பேசியதை உடுப்பியில் இருந்தோரெல்லாம் பல காலம் பேசியபடி இருந்தனர்.
ஸ்ரீ ஜெகநாததாசர் 1728 ஸ்ரீனிவாசனாய் பிறந்து 1768 வாக்கில் பன்றிபுரத்தில் தாசராகிறார். அதனால் 1768 பிறகுதான் ஷான்போக யோகீந்திரர் பிராணேசதாசராய் ஆகிறார். ஆனால் ஜெகநாததாசர் ஸ்ரீனிவாசாச்சாரியராய் சிறுவயதிலிருந்தே புலமை பெற்றவராய் இருந்தபோதிருந்தே ஷான்போகர் மான்வி சென்று ஸ்ரீனிவாசாச்சாருடன் பரிச்சயமாய் இருந்து பாடங்களை கேட்டிருக்கிறார். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், ஸ்ரீ வரதேந்திரர் முதன்முறையாக கிபி 1765 லிங்க சுக்கூருக்கு விஜயம் செய்தபோது பிராணேசதாசர் ஷான்போகராக மட்டும் இருந்தார் என்பதற்காகத்தான். இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். அதாவது, ஸ்ரீ ஜெகநாததாசர் அவதரித்தது 27/7/1728. அவரது 8வது வயதில், அதாவது 1736 ஸ்ரீ வரதேந்திரர் மீது சம்ஸ்கிருதத்தில் 5 ஸ்லோகங்களை ஸ்ரீ வரதேந்திர பஞ்சகம் என்பதாக பாடியதாக ஸ்ரீ ஜெகநாததாசர் சரித்திரத்தில் வருகிறதல்லவா? ஆனால் அந்த காலகட்டத்தில் 1736 ஸ்ரீ ராகவேந்திர மடத்தை அலங்கரித்தவர் ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர். 1728-1750 தான் உண்மையில் ஸ்ரீ வாதீந்திர பஞ்சகம்தான் ஸ்ரீ ஜெகநாததாசர் ஸ்ரீனிவாசனாக 8 வயது இருக்கையில் பாடியிருக்க வேண்டும். ஸ்ரீமத் வாதீந்திரருக்கு பின் ஸ்ரீ வசுதேந்திரர் 1750-61 வரை வருகிறார். இவருக்கு பின்னர் தான் ஸ்ரீ வரதேந்திரர் பட்டத்திற்கு வருகிறார். 1761-85 வரை. 27/7/1728 பிறந்த ஸ்ரீ ஜெகநாததாசர் 17/9/1809 தனது 81வது வயதில் முக்தியடைகிறார். இதன்படி பார்த்தால், ஸ்ரீ ஜெகநாததாசர் ஸ்ரீ வரதேந்திரரிடம் பாடம் பயின்றதும் அவரது காலத்தில் அவரும் சஞ்சரித்ததும் சாத்தியமாகின்றன. ஆனால் 1761 ஸ்ரீ வரதேந்திரராய் பட்டத்திற்கு வந்தவர் மேல் 1736 ஸ்ரீ ஜெகநாததாசர் எப்படி ஸ்ரீ வரதேந்திர பஞ்சகம் இயற்றியிருக்க முடியும் என்கின்ற மிகப்பெரிய வினா எழுகிறதல்லவா? எல்லோரும் காலம் காலமாக ஜெகநாததாசர் தனது 8 வயதில் ஸ்ரீ வரதேந்திர பஞ்சகம் இயற்றும் அளவிற்கு சிறு வயதிலேயே சம்ஸ்கிருத ஞானம் அவருக்கு இருந்தது என்று சொல்லி கொண்டிருந்தால் போதுமா? வருடங்களை வைத்து ஆராயும் போது அதற்கு சாத்தியமில்லை என்றாகிறதே. அப்படியானால் எது நிஜம்? இதற்கு 3 விதங்களில் பதிலளிக்க இயலும். ஸ்ரீ வசுதேந்திரர் 1750-61 தனது பூர்வாசிரம தம்பியான பலராமாச்சாரியாவிற்கு தான் ஸ்ரீ வரதேந்திரர் என சந்நியாசம் அளித்ததாக ஏற்கனவே பார்த்தோம். ஸ்ரீ வரதேந்திரர் 1761-85 வரை. அந்த பலராமாச்சாரியரிடம் பாடம் பயின்றவர்தான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சார். அப்போது சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சார் பலராமாச்சார் மீது 5 ஸ்லோகங்களை, அதாவது பஞ்சகத்தை, 1736 இயற்றுகிறார். இதன் பின்னர் 1761 பலராமாச்சார் வரதேந்திரராகிறார். 1768 ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சார் ஜெகநாததாசராகிறார். பலராமாச்சாரியார் மீது இயற்றிய பஞ்சகம் அவர் வரதேந்திரரானதால் ஸ்ரீ வரதேந்திர பஞ்சகம் என ஆயிற்று. இதை வைத்துத்தான் ஸ்ரீ ஜெகநாததாசர் தனது 8வது வயதில் வரதேந்திர பஞ்சகம் இயற்றினார் என சொல்லப்படுவது என்பது ஒரு காரணம். ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாராக இருந்தபோது பலராமாச்சாரியரிடம் பாடம் பயின்றது போல் ஜெகநாததாசராக ஆன பின்பும் ஸ்ரீ வரதேந்திரரிடம் பாடம் பயின்றார் என்பர். இதன்படி 1768 ஜெகநாததாசராக ஆன பின்பு 8 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1776 ஸ்ரீ வரதேந்திரர் மீது பஞ்சகம் இயற்றினார் என கொண்டால் இதுவும் சரியாக வருகிறது. ஏனெனில் ஸ்ரீ வரதேந்திரர் 1761-85 வரை பீடத்தில் இருந்தார் என்பது 2வது காரணம். இதையே சற்று வேறு கோணத்திலும் பார்க்கலாம். அதாவது, ஸ்ரீ ஜெகநாததாசரை ஸ்ரீ ராகவேந்திரரின் கிருதயுகத்து தம்பி என்கின்ற பந்தத்தில் கண்டோம். ஸ்ரீ ராகவேந்திரர் தாம் அருளியுள்ள பிராத சங்கல்ப கத்தியத்தில் மதாஜ் ஞாகாரிபி வித்யா சம்பந்திபிகி தேக சம்பந்தி என 3 வகையான பந்தத்தை விளக்குகிறார்.
அதாவது ஒன்று எனது ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள், ஆணைக்கு உட்பட்டவர்கள். ரெண்டு எண்ணில் கல்வி கேள்விகளில் ஈடுபட்டவர்கள், சிஷ்யர்கள் அதாவது வித்யா பந்தம் உள்ளவர்கள். மூன்று எண்ணில் உடலினால் சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது தேக பந்தம் உள்ளவர்கள் என மூன்று பந்தங்களை கூறுகிறார். இதன்படி பார்த்தால் ஸ்ரீ ராகவேந்திரருக்கும் ஸ்ரீ ஜெகநாததாசருக்கும் கிருதயுகத்து தேக சம்பந்தம் என்பது சரியாகிறது. பிரஹ்லாத ஸ்ரீ ராகவேந்திரராக அவதரித்து தனக்கு பின்னே ஏழாவது பீடாதிபதிகளாய் ஸ்ரீ வரதேந்திரர் என்பார் வருவார் என்று அவர் பூத உடலுடன் இருந்தபோதே சொல்லியிருந்தார் அல்லவா? அதை வைத்து சஹ்லாதன் ஸ்ரீனிவாசாச்சாரியராய் பிறந்தபோது ஸ்ரீ ராகவேந்திரர் எதிர்காலத்தில் ஏழாவதாய் வருபவரை அடையாளம் காட்டியதால் அதை வைத்து ஸ்ரீ வரதேந்திர பஞ்சகம் அருளியிருக்கலாம் என்கின்ற நோக்கில் பார்ப்பது மூன்றாவது காரணம். இவற்றுள் முதல் காரணத்திற்கு முழுமையான பலம் இருக்கிறது, இரண்டாவது காரணத்திற்கு இப்படியும் கூட இருக்கலாம் என்கின்ற தன்மை இருக்கிறது, ஆனால் மூன்றாவது காரணத்தை அவ்வளவு சுழுவில் ஏற்க முடியாது. ஏனெனில் ஸ்ரீனிவாசாச்சாரியருக்கு அவரது எட்டாவது வயதிலேயே 1736 1761 பலராமாச்சாரியார் ஸ்ரீ வரதேந்திரராக வருவார் என அறியக்கூடிய அபரோக்ஷ ஞானம் இருந்திருந்தால் அவரது 40வது வயதில் வந்த கடுமையான வயிற்று வலிக்கான காரணத்தையும் அறிந்திருப்பார். அறிந்திருந்தால் தற்கொலைக்கெல்லாம் துணிந்திருக்க மாட்டார். முன்பு கூட தாசர்களை பிடிக்காதவரை போஜனத்திற்கு அழைத்து அதற்கு வரவில்லை என வயிற்று வலி என பொய் சொல்ல அது நிஜமாக போனதை வேண்டாததை விளக்க ஸ்ரீனிவாசாச்சார் பொய் சொன்னது தவறா என்று கேட்டிருந்தோம் அல்லவா? அது அப்படி வந்த வழி அல்ல, பூர்வ ஜென்மத்து பிராரப்தம். ஸ்ரீ பிரஹ்லாத துவாபர யுகத்தில் பாஹ்லீக ராஜராக அவதரித்தது போல பிரஹ்லாதரின் தம்பி சஹ்லாதரும் துவாபர யுகத்தில் சல்யனாக பிறக்கிறார். சல்யனாக இருக்கையில் ஒரே ஒரு நாள் துரியோதனன் வீட்டில் உணவருந்துகிறார். அப்படி துஷ்டன் வீட்டில் ஒரு நாள் உணவருந்திய பாவத்திற்காக ஸ்ரீனிவாசனாய் கலியுகத்தில் பிறந்தபோது தீராத வயிற்று வலியால் அவதிப்படுகிறார் என்பதுதான் அந்த சூக்ஷ்மம். அதற்கு ஒரு கருவியாக இருந்த ஸ்ரீ விஜயதாசன் மற்றும் ஸ்ரீ கோபால்தாசர்கள் மூலமே நிவாரணமும் பெற்று ஸ்ரீ ஜெகநாததாசராக உயர்ந்து நிற்கிறார். சென்ற ஜென்மத்தில் நாம் பாபம் செய்திருந்தாலும் அதன் மூலம் நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ஜென்மத்தில் குரு பக்தியோடு கூடிய இறை பக்தியில் திளைத்தால் பாபம் தீர்வதோடு அதன் பின்னர் மிக உன்னத நிலையை நாம் அடையலாம் என்பது ஸ்ரீ ஜெகநாததாசர் நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடமாகும். மந்திராலயம் செல்பவர்கள் அவசியம் ஒரு முறை ஏனும் மான்வி சென்று ஸ்ரீ ஜெகநாததாசரின் ஸ்தம்ப மந்திரத்தை தரிசியுங்கள். ஊருக்கு வெளியே சற்று தள்ளி மலைகளின் இடையே ஒரு பெரிய தடாகம் இருக்கிறது. அந்த தடாகத்திற்கு மேல் உள்ள மலைகளில் உள்ள ஒரு குகையில் ஸ்ரீ ஜெகநாததாசரின் வாசம் இருந்துள்ளது. பஞ்சமுகி குகையில் ஸ்ரீ ராகவேந்திரர் வாசம் செய்தது போல மான்வியில் உள்ள ஒரு குகையில் ஸ்ரீ ஜெகநாததாசர் வாசம் செய்ததும் எத்துணை ஒத்து வருகிறது பாருங்கள். ஸ்ரீ ஜெகநாததாசருக்கு ரங்க வலித்த தாசர் என்றும் பெயர். ஸ்ரீ பாண்டுரங்கனே வலிய வந்து அருள் புரிந்து அங்கிதம் தந்த தாசர் ரங்க வலித்த தாசர். அதே போல் ரங்கோலிதாசர் என்றும் ஒரு பெயர். அதை நிரூபிக்கும் வகையில் மான்வி குகையில் ஸ்ரீ ஜெகநாததாசர் பாறைகளில் போட்ட கோலங்கள் இன்றும் கூட பளிச்சென திகழ்ந்து அதற்கு சான்றாக விளங்குகின்றன. ஆனால் அந்த ரங்கோலி குட்டே ரங்கோலி குன்று இன்று கவனிப்பாரற்று கிடக்கிறது. ஸ்ரீ ஜெகநாததாசரின் தாசர்கள் ஹரிகர கதாமிருத சாரத்தை பாராயணம் செய்பவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்தை சரி செய்ய வேண்டும். மான்வி செல்பவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அங்கு சென்று வந்தாலே போதும். நானும் ஸ்ரீமத் ஹரிகதாமிருத சாரத்திற்கு உரை எழுதி கொண்டிருக்கிறேன். 32 சந்திகளில் ஒரு சந்திக்கு அந்த குன்றில் குகையில் அமர்ந்துதான் எழுதப் போகிறேன். ஆக ஸ்ரீ வரதேந்திர பஞ்சகத்தை ஸ்ரீ ஜெகநாததாசர் அருளியதற்கான காரணங்களை பார்த்தோம். இப்போது லிங்க சுகூருக்கு ஸ்ரீ வரதேந்திரர் 1765 வந்தபோது நிகழ்ந்தவைகளை போர் போராக காண்போம்.